தென்னாட்டோடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் அடையுது, உச்சம் அடையுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த கிரகங்களால் உங்களுக்கு நன்மை தீமை அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நட்பாக வராரு. அங்கே தந்தை ஸ்தானம் அப்படின்ற ஒரு சூரியனுடைய கிரகமாகப்பட்டது உங்களுக்கு நட்பாடுறதுனால அவர்கள் மூலியமாக பெரிய பகைகளோ தொல்லைகளோ அந்த மாதிரி இல்லாத ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாய் கிரகமாகப்பட்ட சந்திரனுங்க வந்து சமநிலையில் இருக்கார். ஸோ அப்போ தாய் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு அனுசரணைகள் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நட்பாக இருக்கிறதுனால சொத்து பத்துக்கள் சேர்த்துணும், பணகாசுகள் சேர்த்துணும் அப்படின்றதில் ஒரு செல்ஃபிஸ்தனமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்குமான அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே புதன் அதற்கப்பட்ட தாய்மாமன் கிரகம் சமநிலையில் இருக்கிறதுனால பெரிய ஒரு மாமா வழியில் ஒரு உதவிகரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. ஸோ ஆட்சியில் இருக்கிற குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணகாசுகளை சேர்த்துறது, சொத்து பத்துக்களை சேர்த்துறதுல அதில் கவனமாக செலவு பண்ணும். அகலக்கால் வைக்காமல் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்மளுடைய வரவு கேட்ட நம்ம செலவுகள் எடுத்துகிட்டு போனால் இன்னும் அதிகமாக சேர்க்கைன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே சுக்கரன் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலிமா சப்போர்ட்டும், மனைவி வந்தப்பறம் உங்களுடைய வாழ்க்கையில் சப்போர்ட் நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சனி பாகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமநிலை இருக்கிற தொழில்சார் நிலைகளில் ஸோ கராராக இருந்து தொழில்களை சாதிக்கிற அமைப்பில் இருக்கும். தொழிலில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன்கள்ன்றது பக்காவாக பண்ணுவீங்க, அதில் குறை வராது. இங்கே அம்மாவழி தாத்தா பாட்டி, அப்பாவழி தாத்தா பாட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவர்கள் வந்து நட்பு ரீதியாக இருக்கிறாங்க, பகிர்வு இல்லாமல் இருக்கிற நிலைகள் கொடுக்கும். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப்பில் கோவை சிவசக்தி ஜோதிடர் அப்படின்னு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.